சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். தமிழர் குடிகள் கூட்டமைப்பின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். தமிழினத்தின் அரசியல் தேவை கருதி உலகத் தமிழருடைய வேண்டுகோளுக்கு இணங்க குடிவழி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஒன்றிணைந்து தமிழர் குடிகள் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த அமைப்பினுடைய ஒற்றை நோக்கம் தமிழ் நிலத்தில் தமிழர் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய திராவிட பொய் கருத்தியலை கருத்தியல் அடிப்படையில் வீழ்த்தி அதை அரசியலாகவும் வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வருகிற ஆகஸ்ட் 27, அதாவது இந்த மண்ணில் ஒரு பொய்யான அரசியல் தொடங்கப்பட்ட நாள், திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட நாள், அந்த நாளிலே தமிழ் குடிகளை ஒருங்கிணைத்து திராவிட ஒழிப்பு மாநாட்டினை நாங்கள் சென்னை மாநகரில் நடத்த தீர்மானித்திருக்கிறோம். இந்த செய்தியை உலகத் தமிழர்கள் நடுவே ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய ஊடகத்துறை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 100 ஆண்டு காலமாக தமிழர்களை ஏமாற்றி திராவிடம் என்கிற ஒரு பொய் கருத்தியலை உருவாக்கி, திராவிடம் என்கிற சொல் தமிழ் மொழியில் இல்லை, திராவிடம் என்று சொல்லக்கூடிய எவரும் தமிழர் இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து பேரறிவிப்பு செய்து வருகிறோம். இருந்த போதிலும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசிய அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்ட காலகட்டத்திலும் தமிழர்களை ஏமாற்று முகமாக தொடர்ந்து திராவிடம், திராவிட நாடு, திராவிடர், திராவிட மாடலாட்சி என்று தமிழர் அல்லாதவர்கள் இங்கே தமிழர்களை ஏய்த்து வருகிற போக்குக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தமிழ் தேசிய பேரினத்தினுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம். திராவிடம் என்கிற சொல் ஒரு சமஸ்கிருத சொல். அந்த சொல் தெற்கத்தி பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. அதற்கு பயந்து ஓடிப்போன கோழைகள் என்று பொருள் சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு சொல்லாடலை எடுத்துக்கொண்டு தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டிலே திராவிடம் என்கிற பெயரில் இயக்கம் தொடங்கி கட்சி நடத்தி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் தமிழ் தேசியத்தினுடைய நலன்கள், தமிழருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. தமிழருடைய உரிமைகளை மீட்டெடுக்கவும் தமிழருடைய தேசிய நலன்களை காக்கவும் திராவிட கருத்தியல் ஒழிப்பு ஒன்றுதான் தீர்வாக இருப்பதால் நாங்கள் வருகிற ஆகஸ்ட் 27 திராவிடர் கழகம் என்கிற பொய் அரசியல் தொடங்கப்பட்ட நாளில் திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்தவிருக்கிறோம். இதற்கு தமிழ் பெருங்குடி மக்கள் எங்களுக்கு பெருந்துணையாற்ற வேண்டும், ஊடக நண்பர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மண்ணிலே ஊழல் தலைவிரித்தாடுகிறது. மது இன்றைக்கு தமிழினத்தை, இது ஒரு வகையான இன அழிப்பு. இன்றைக்கு கேரளாவிலே தென்னங்களும் பனங்களும் இறக்க அனுமதிக்கப்படுகிறது. ஆந்திராவிலும் அதுபோல் தென்னங்கள் பனங்கள் இறக்க அனுமதி இருக்கிறது. பக்கத்தில் பாண்டிச்சேரியில் கூட கள் இறக்கலாம். ஆனால் தமிழகத்தில் கள் இறக்கக்கூடிய தொழில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இன்றைக்கு டாஸ்மார்க் என்கிற பெயரிலே திராவிட சாராயம் தெரு தெருவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் தமிழினம், 300 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த இனம், 200 ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாற்றிலே சொல்லப்பட்ட இந்த இனம், எங்களுடைய தலைமுறையில் 120-130 வயதுக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 60 வயதுக்குள் கொலை செய்யப்படுகிறோம். இது ஒரு வகையான இன அழிப்பு என்பதை தமிழ்குடி உறவுகளுக்கு நாங்கள் பேரறிவிப்பு செய்யவிருக்கிறோம். எனவே இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மதுவினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய திராவிட சாராயத்தினுடைய அந்த வடிகாலாக இருக்கக்கூடிய இந்த திராவிடத்தை ஒழிக்காமல் மதுவை ஒருபோதும் ஒழிக்க முடியாது. ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய திராவிடத்தை ஒழிக்காமல் ஊழலை ஒழிக்க முடியாது. சாதிய ஏற்றுத்தாழ்வு, இன்றைக்கு சாதி ஒழிப்பு என்று பேசுகிறார்கள், அதில் எமக்கு எவ்வித உடன்பாடும் கிடையாது. சாதி ஆதிக்க ஒழிப்பு, இந்த சாதி ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால்
திராவிட கட்சிகள் அதனுடைய கொள்கைகள் அவைகளெல்லாம் ஒழித்தால்தான் இங்கே தமிழர்களிடத்திலே சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். அதற்கு ஒற்றை வழி அடையாளத்தோடு, பண்பாட்டு அடையாளத்தோடு குடிவழி தமிழ் தேசியம் என்பதே தீர்வு என்கிற இலக்கோடு தமிழர் குடிகள் கூட்டமைப்பு தமிழ் நிலத்தில் இந்த மண்ணுக்கான, இந்த மண் விடுதலைக்கான ஒரு புதிய அரசியலை தொடங்கவிருக்கிறது. அதனுடைய தொடக்கம்தான் திராவிட ஒழிப்பு மாநாடு. புதிதாக இல்லை, என்றைக்கு இங்கே தமிழினத்தை ஏய்ப்பதற்காக திராவிடம் என்கிற பெயரில் இயக்கம் தொடங்கினார்களோ அந்த காலம் தொட்டு எங்களுடைய முன்னோர்கள் ஐயா மாப்போசியிலிருந்து பலரும் இந்த கருத்தை எதிர்த்து வந்திருக்கிறார்கள். ஆனால் திராவிடம் ஒரு பூதகரமாக, ஒரு நிறுவன கட்டமைப்பாக கொள்ளையடித்து ஊதி பெருகி பணபலத்தாலும் படைபலத்தாலும் அரசியல் பலத்தாலும் தமிழர்களை மீளவிட முடியாமல் அழுத்திக் கொண்டிருந்ததால் எங்களுடைய குரல் ஒலிக்கவில்லை. இன்றைக்கும் இந்த மெயின்ஸ்ட்ரீம் ஊடகம் என்று சொல்லக்கூடிய பெரிய தொலைக்காட்சிகள் எங்களை அழைத்து கருத்து கேட்பது இல்லவே இல்லை. சமூக வலைத்தளங்கள் வருகிற போதுதான் இந்த உண்மையான அரசியலை நாங்கள் இந்த உலகத்திற்கு சொல்வதற்கான வாய்ப்பே கிடைத்திருக்கிறது. அதனால் ஐயா மாப்பூசி காலத்தில் இருந்து தொடர்ந்து தமிழர்கள் திராவிடத்தை எதிர்த்து வந்திருக்கிறோம். அண்ணன் அறிஞர் குணா பாவாணர் காலத்திலிருந்து திராவிடம் என்பதே தீது என்று ஐயா முழிஞாயிறு உலக பேரறிஞர் நம் தமிழ் காவலர் பாவாணர் முழங்கியிருக்கிறார். எனவே அதன் தொடர்ச்சியாக அறிஞர் குணா இன்றைக்கும் பெங்களூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு மாபெரும் அறிஞர். அவரை இந்த ஊடகம் இந்த உலகத்திற்கு மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரை அறிஞர் என்றால் அண்ணாதுரை என்று அவர்கள் கற்பித்திருக்கிறார்கள். ஓரிரவு வேலைக்காரி என்று எழுதியவர்களெல்லாம் இன்றைக்கு அறிஞர். ஆனால் வாழும் அறிஞர், ஒரு மாபெரும் அறிஞர், அறிஞர் குணா ஐயா தமிழ் அறிஞர் இன்றைக்கு ஊடகத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறார். உலக பேரறிஞர் பாவாணர் ஊடகத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் கால கொடுமை. இதை மறைத்த, எங்கள் தமிழ் அறிஞர்களை மறைத்த திராவிடத்தை ஒழிப்பதே எங்கள் இலக்கு லட்சியம் என்கிற பார்வையிலே நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறோம். திராவிட ஒழிப்பில் உடன்பாடு கொண்ட அனைத்து இயக்கங்களையும் கட்சிகளையும் தலைமைகளையும் நாங்கள் அணுகி அவர்களுக்கு அழைப்பு விடுப்போம். தமிழர் அல்லாதவர்கள் குறிப்பாக தெலுங்கர்கள் செந்தில் மல்லர் உலக ஒருங்கிணைப்பாளர் தமிழர் குடிகள் கூட்டமைப்பு. தமிழர் குடிகள் கூட்டமைப்பில் அனைத்து தமிழை தாய்மொழியாக கொண்ட ஆளுமைகள் அமைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலை ஊடகத்திலே விதைத்து வருகிற அன்பு தம்பி பாரிசாலன், அதுபோல் ஐயா பாவல் சங்கர், தம்பி சிவகுரு பரையனார், தம்பி மகேஷ் நாயகர் வன்னியர் சமூகம் என்று பல்வேறு தமிழ் குடிகளை நாங்கள் இந்த கருத்து ஒற்றுமை உள்ள குடிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அமைப்பாக திரட்டி கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசிய ஆட்சி மலர்வதற்காக.